ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட்டான பால் பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 லிட்டர் போல் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிச்சிட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் போல் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். கூடவே 1 லிட்டர் அளவுக்கு பால் வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றாமல் 1 லிட்டர் பால். இப்போ பார்த்தீங்கன்னா 150 கிராம் ஜவ்வரிசிக்கு ஒரு 200 கிராம் அளவு சேமியா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இல்லைனா அடியில் வந்து அப்படியே கட்டிடும். சேமியா போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். சேமியா போட்டு இதுவும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி வைக்கலாம். மூடி வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி 1/4 பாகம் வெந்துருச்சு, சேமியாவும் 1/4 பாகம் வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கஞ்சி ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ சர்க்கரை அளவுக்கு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கிலோ சர்க்கரை போடும்போது தான் அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து ஃபஸ்ட்டே தாராளமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது வந்து ஆறும்போது வந்து அது கட்டி ஆகிடும். இப்போ வந்து நம்ம முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டு நல்லா வதக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து முந்திரி சேர்த்துருந்துக்கணும். ஃபஸ்ட்டு முந்திரி கொஞ்சம் வறுபட்ட பிறகு அதுக்கப்புறம் திராட்சை சேர்த்தா தான் வந்து திராட்சை வந்து கருகாமல் இருக்கும். இப்போ முந்திரி, திராட்சை எல்லாம் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாயசமும் இங்கே வந்து வெந்துருச்சு எல்லாமே. இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்ச பால், இதில் வந்து 1 லிட்டர் பால், தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிருக்கிற பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பால் ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது, உடனே ஆஃப் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா பால் ஊற்றி நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்து நீங்கள் சர்க்கரை பார்த்து சர்க்கரை பத்தலைன்னா போட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே வந்து சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடும். இப்போது வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாம் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான பால் பாயசம் வந்து ஒரு 1/2 ஹவரில் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பால் வந்து நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். தண்ணியும் பாலும் கொஞ்சம் அதிகமாகவே ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா ட்ரை ஆயிடுச்சுன்னா தண்ணி எல்லாம் சேமியாக இழுத்துடும். அவ்வளோதான் நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.